So part 105, exercise 6.4, 6.3 over 5.4 la first question. இது வந்து சோஃபா நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டோம், வகைப்படுத்துதல். இது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்சியலி டிஃபரன்சியேஷன். பார்சியலி டிஃபரன்சியேஷன்னா நமக்கு ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, யூ ஆர் கிவன் டூ வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ பார்சியலி டிஃபரன்சியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பொறுத்து மட்டும், எக்ஸை பொறுத்து மட்டும் நம்ம வந்து டிஃபரன்சியேட் பண்ணோம். எக்ஸை பொறுத்து மட்டும் நம்ம டிஃபரன்சியேட் பண்ணுறப்போ அப்போ என்ன ஆகும், ஒய் வந்து நமக்கு என்ன சொல்றது கான்ஸ்டண்டாக மாறிடும். ஒய் வந்து கான்ஸ்டண்டாக ட்ரீட் பண்ணணும். ஒய் இஸ் நாட் வேரியபிள், ஒய் வந்து ட்ரீட் அஸ் கான்ஸ்டன்ட். ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ எக்ஸ் இஸ் ட்ரீட் அஸ் கான்ஸ்டன்ட். ஒய்யை பொறுத்து அதாவது லோ எக்ஸ் பை இங்கே கீழே இருக்கு கொஸ்டின் பண்ணோம்னா நமக்கு புரியும். இடத்துல we are finding dou z by dou x. இது நாம் dou அப்படின்னு படிப்போம். இது வந்து d, இது d டிஃபரன்சியேஷன் d ன்னு படிச்சோம். இது வந்து நம்ம dou அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ dou z by dou x அப்படின்னா x ஐ பொறுத்து மட்டும் வகைப்படுத்தணும், y வந்து கான்ஸ்டன்ட். அப்போ x ஐ பொறுத்து வகைப்படுத்துறப்போ என்ன ஆகும்னு தெரியுங்க, d by dx of ax plus b then dy plus d. So, not d by dx of, dou by dou x of. அப்போ நம்ம இங்கே x பொறுத்து தான் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன மெத்தடு, uv மெத்தட் இல்லையா. uv மெத்தட்ன்றப்போ இந்த ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு செகண்டை டிஃபரன்ஸ் செக் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகும் இல்லையா. ஸோ அது நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், யூவி மெத்தடே வேண்டாம். ஏன்னா நாங்கள் எக்ஸை பொறுத்து மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ இதெல்லாமே நமக்கு என்ன இருக்குது கான்ஸ்டன்ட். ஸோ ஏ ப்ராக்கெட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் ஒன்று, டி என்ன ஆயிடும் ஜீரோ. தென் இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம், இங்கே டிஒய் ப்ளஸ் த்ரீ டோட்டலாக வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லையா, டிஒய் ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட் ஏ, ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ டிஒய் ப்ளஸ் டி இந்த இடத்துல ஏ, ஏ வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் டோ இன்டெக்ட் பை டோ எல். யூ மே சீ தட் இதெல்லாம் ஏன் ஜீரோ ஆகல, இங்கே மட்டும் ஏன் ஜீரோ வருதுன்னா இது ஜீரோ சேர்ந்து இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இது வந்து டோட்டலாக இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ சிம்லர்லி டோ இஜெக்ட் பை டோ ஒய் அப்படின்னா என்ன, ஒய்யை பொறுத்து மட்டும் வரையப்படுத்தலாம், எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இதில் வந்து எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் திஸ் எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது கொடுத்ததில் எழுத வேண்டாம், சும்மா நான் எழுதி தரத்துக்கிறோம். அப்போ இதை வந்து டோ இஜெக்ட் பை டோ ஒய்னா ஒய்யை பொறுத்து மட்டும் நம்ம வரையப்படுத்தணும். அப்போ இது கம்ப்ளீட்டாக என்ன வரும், கான்ஸ்டன்ட் ஆகும். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரைட் ஆசிடி இதில் என்ன வரும், டி ப்ராக்கெட் ஒய்க்கு ஒன்று, இது டி வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு டி ப்ராக்கெட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. நம்ம கொஸ்டின் என்ன நடந்திருக்கு, அவ்வளோதான், டோ இஜெக்ட் பை டோ ஒய் தென் டோ இஜெக்ட் பை டோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் லிட்டில் கன்ஃபியூஷன், பட் இதெல்லாமே இப்போ இந்த டேட்டுக்கு கிளாஸில் எடுத்துருப்பாங்க, கிளியராக எடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போடுறோம், அதனால் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் நோ திஸ் சம் சம் எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய இதில் வந்து சொல்கிறப்போ இந்த டோரிஜெட் பை டோரியஸ் அப்படிங்கிறப்போ ஒய் வந்து கான்ஸ்டண்டாக வச்சுக்கணும், தென் டோரிஜெட் பை டோ ஒய் அப்படிங்கிறப்போ எக்ஸ் வந்து யூ ஆர் ட்ரீட்டிங் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்த பர்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.